கேட்டு பாப்போமா? கேட்டு பாக்குற தப்பு இல்லல. இல்ல நம்ம நான் ஆக்சுவலா யூடியூப் சேனல்ல இருந்து வரேன். இந்த பையன் இப்ப ஏதோ பண்ணிட்டு போனான். இந்த போறான்ல அந்த பையன் ஏதோ பண்ணிட்டு போனான். தெரியுதுங்களா அங்க பாருங்க அந்த பையன் பேசிட்டு இருக்கானா? இந்த பாருங்க பொண்ணு தாங்க, ஒரு பொண்ணு வேற நிக்குதுங்க அங்க. தெரியுதா உங்களுக்கு? ஹலோ எஸ்கேஆர், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னையோட நைட் லைஃப் தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எஸ்கேஆர், இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில் இருக்க ரெட் லைட் ஏரியாவுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 ஃப்ரைடே. ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரைடேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும், அதே மாதிரி போலீஸ் செக்கிங் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ தான். இதை ஒன்லி 18+ மட்டும் பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே எஸ்கேஆர், இந்த வீடியோவில் நம்ம சென்னை சிட்டியில் எங்கெல்லாம் வந்துட்டு ப்ராஸ்டியூட் நடக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயம் அதில் இருக்கும். அண்ட் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா நான் பார்ட் 2 போடுறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ்கேஆர், சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ப்ராஸ்டியூட் நடக்கும். அண்ட் நான் வந்துட்டு ஒரு சில இடத்த தான் இப்போதைக்கு கவர் பண்ண முடியும், ஏன்னா எல்லா இடத்துக்கும் போக முடியாது. நான் ஆனால் பார்ட் 2ல வந்துட்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு பார்ட் 2ல வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா வீடியோஸ் நான் கொடுக்குறேன். நிறையா பிளேஸில் போயிட்டு எங்கெங்கே ப்ராஸ்டியூட் நடக்குது அப்படின்ற மாதிரி நான் வீடியோஸ் காட்டுறேன். அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா பயங்கர இருட்டாக இருக்குங்க. வருங்க சரியான இருட்டு. நம்ம ஐபீம் போட்டாவும் கூட கொஞ்சம் லோவாக தான் தெரியுது. ஸோ அந்தளவுக்கு இருட்டாக இருக்குங்க. கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில், அதனால தான். ஓகே, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடபழனிக்கு தான் போக போகிறோம். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் யார் இருப்பா அப்படின்னா டிரான்ஜெண்டர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. டிரான்ஜெண்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் ஒன்று ரெண்டு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேடிஸ் இருப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க அவங்ககிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆனால் கிட்டக்கு போனாலே பயம் வந்துடும். பிகாஸ் ஆஃப் 90s கிட்ஸுக்கு தெரியும் அந்த ஃபீல் என்னன்ட்டு. பொண்ணுங்கிட்ட பேசுறதுக்கே பயம். இதில் அவங்க டிரான்ஸெண்டர் கிட்ட போயிட்டு என்ன பேசுறது அப்படின்றது சுத்தமாக தெரியாது. பட் இப்போ இருக்க 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக போய் பேசிடுறானுங்க. போயிட்டு பேசிடுறானுங்க, ரேட்டு கேட்டுறானுங்க, எங்கே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அப்டேட்டில் இருக்கானுங்க. ஃபோன் நம்பர் வாங்கி வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நான் கூட நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 lakh 2 lakh வியூஸ் போவோம். அண்ட் ஃபாலோவர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருப்பாங்க அதுக்கும். ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வீடியோ போடுறோம், ஆனால் ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஏறின மாதிரி எனக்கு தெரியல. ஓரளவுக்கு வரீங்க. அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட அந்த ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்டு எப்படி இப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். எஸ்கேஆர், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வல்லூர் கோட்டம் போகிற ரோடு. நான் இங்கே பொறுமையாக போகிறேன். நம்ம லக்கு யாராவது இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம், ஏன்னா அங்கே ஒரு வாட்டி பார்த்தவங்க யாருமே இல்லை. இங்கே நான் பொறுமையாக ஓட்டுறேன் பாருங்கள். பசங்க வேறு முன்னாடி போகிறானுங்க. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நிறைய டிரான்ஜெண்டர்ஸ் தான் இருப்பாங்க. இதோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுனா அங்கே பாருங்கள் அந்த பசங்க பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். வரேன்.
தெரியுதுங்களா அங்கே பாருங்க அந்த பையன் பேசிகிட்டு இருக்காண்ணா. சரி இங்கே பாருங்கள் இவங்க கார் நிற்கிது, காரில் ஏறுறதுக்காக போகிறாங்க. இங்கே போகிற பசங்க பாருங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. ஐயோ இந்த பசங்க பாருங்க தைரியமாக இன்னும் பேசுகிறானுங்க. இன்னும் வெட்டி போய் பார்க்கலாமா? போய் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ அதையுமே நான் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பின்ஸ் ரோடு, டீ நகர் போகிற ரோடு தான் இதுவும். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. யார்கிட்டையாவது நம்ம வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துடுறோங்க. ஆக்சுவலாக அவங்க நைட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ பார்ப்போம், அவங்ககிட்ட பேசி ஒரு இன்டர்வியூ மாதிரி நம்ம சேனலில் எடுத்து போட முடிஞ்சால் நான் அப்படியே போட்டுடுறாங்க. இந்த இன்னைக்கு மழை லைட்டாக தூர்றதுனால அவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் அவ்வளோவா, இல்லை இன்னும் டைம் ஆகுமான்னு எனக்கு தெரியல சரியா. இந்த பார்த்தீங்களா துணிக்கிறாங்க பாருங்க. ஸோ இவங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் இருப்பாங்கங்க, நிறையா. சரி அந்த ரோட்டுக்குள்ளெல்லாம் போனால் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. எடுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கு, எங்கள் போலீஸ் கீலிஸ்ட்டை மாட்டிட்டோம் அப்படின்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால தான் எப்படியாவது பேச முடிஞ்சால் பேசலாம். இந்த ரோட்லலாம் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் எஸ்கேஆர், நான் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள் நிற்கிறாங்க பாருங்கள், அதோ உங்களுக்கு தெரியுதா? சில பொண்ணே தோத்துருங்க, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசி பார்ப்போங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க இன்டர்வியூ கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்ப்போம். எனக்கே உள்ளுக்குள்ள பக்கு பக்குந்தாங்க இருக்கு, கேட்டு பார்ப்போமா? கேட்டு பார்க்குற தப்பு இல்லைல்ல. இல்லை நம்ம நான் ஆக்சுவலாக யூடியூப் சேனல்லேருந்து வரேன், உங்களை இன்டர்வியூ பண்ணலாமா? இல்லை இல்லை ஆஃபில் தான் இருக்கு. எஸ்கேஆர் நம்ம போயிட்டு இன்டர்வியூ கேட்டால் அவங்க தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் ஃபேமிலிலாம் பார்த்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எஸ்கேஆர். யாருமே தரமாட்டாங்களா? அப்போ ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணுறதுல என்ன இருக்கு? ஆக்சுவலாக அவங்க அப்படியே பொண்ணு மாதிரி இருந்தாங்கங்க. இப்போ நம்ம அள்ளூர் கோட்டை ரோட்டுக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க எஸ்கேஆர். நம்ம நான் காட்டுற மரங்களா எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸாரியே துரத்திட்டு வர போகிறாங்க எஸ்கேஆர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பப்பு முடிச்சுட்டு எல்லா பொண்ணுங்களும் போவாங்க. அதை பார்த்தீங்களா பப்பு முடிச்சுட்டு எல்லாருமே வந்துட்டு கிளம்புற டைம் தான் இது. இங்கேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, சீரியஸாக நிறைய பேர் நிற்பாங்க. இங்கே என்னென்னா ஆக்சுவலாக அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அதாவது நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம வீம்புக்குன்னு போயிட்டு ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்ன பட்சத்தில் தான் அவங்க நம்மளை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே. இன்னும் யாருமே வரலங்க, நம்ம சீக்கிரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருவேளை இன்னைக்கு லீவா? இல்லை இன்னைக்கு ஃப்ரைடே தானே, லீவெலாம் இருக்காது எங்களுக்கு. ஸோ இந்த ரோட்லலாம் நிறைய இருப்பாங்க. உள்ளே போகலாம், ஆனால் வந்துட்டு உள்ளே போயிட்டு பிரச்சனை ஆச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளம். ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணுறதே வந்துட்டு கொஞ்சம் பயம்தான், ஏன்னா எங்கேருந்து போலீஸ் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்றதே தெரியாதுங்க. கொஞ்சம் ரிஸ்கியான வேலை தான். இங்கே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க பாருங்கள்.
ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்துட்டு உள்ள அப்படியே போயிடுறது, அதனால லாக் பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்க. இந்த பார்த்தீங்களா இதெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. இப்போ ரொம்ப கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நிற்பாங்க. இந்த பார்த்தீங்களா போலீஸ்காரங்க எவ்வளோ பேர் ரவுண்டப் பண்ணிட்டாங்க பாருங்க, அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த பாருங்க பொண்ணு தாங்க, ஒரு பொண்ணு வேறு நிற்கிதுங்க அங்கே, தெரியுதா உங்களுக்கு? இதோ பாருங்க, இதோ பாருங்க, இதோ பாருங்க. ஸோ நிறைய பேர் நம்ம இன்னொரு அடி போயிட்டு நல்லா தெளிவாக பக்கத்தில் போய் காட்டுறோம் பாருங்களா. இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலும் உஷாராயிடுவாங்க. அதை பாருங்க அந்த ஆரஞ்சு, அது பாருங்க ரேட்லாம் கேட்குறானுங்க பாருங்க. இவங்க வந்துட்டு உண்மையிலேயே ஒரு பொண்ணு தான், பார்த்தாலே தெரியுது இவங்க டிரான்ஸ்ஜெண்டரு. ஸோ இங்கே நின்று பேசினா போலீஸ்காரன் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால தாங்க நம்மளும் கொஞ்சம் என்ன பண்ணோன்னா சேஃப்டியாகவே இருந்துக்கணும். அந்த ஏரியாலலாம் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னா செம்ம டென்ஷன் ஆகிடுங்க, தேவலாத நமக்கு தான் ஒரு பிரச்சனை அது. மோஸ்ட்டாக அந்த காரில் தான் வந்து கேட்டு போகிறாங்களே. இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் ப்ராஸ்டியூட் ஏரியாவாக மாறிடுது எஸ்கேஆர். ஓகே எஸ்கேஆர், நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன், எங்கெங்கெல்லாம் நிற்பாங்க அப்படின்றதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் ஓரளவுக்கு. இந்த வீடியோ எவ்வளோ போகுது அப்படின்றத பார்த்துட்டு நான் செகண்ட் பார்ட் போடுறேன். ஆக்சுவலாக செகண்ட் பார்ட் வந்துட்டு இன்னும் லேட்டாகவே போடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் டைமிங் வந்துட்டு ஒரு ஒரு மணி அந்த டைமில் வந்தால் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நான் செகண்ட் பார்ட்டில் காட்டுறேன். எஸ்கேஆர் நான் சொல்லியிருந்தேன்ல டெஸ்ட் கொடுத்தக்கிட்ட வந்துட்டு நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஆக்சுவலாக வந்துட்டாங்க. நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிக்கலான்னு பிளான் பண்ணுறப்போ தான் நான் அவங்கள பார்த்தேன். ஸோ ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேருமே நிற்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ தான் ஒரு பையன், ஏதோ இந்த பையன் தான் நினைக்கிறேன், இந்த பையன் இப்போ ஏதோ பண்ணிட்டு போனான். இந்த போகிறான்ல அந்த பையன் தான் ஏதோ பண்ணிட்டு போனான். ஸோ அவங்கக்கிட்ட சும்மா போய் கேட்டு பார்ப்போமா. ஐயோ எஸ்கேஆர், சரியான பிரச்சனை ஆயிடுச்சுங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு அவங்கக்கிட்ட இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதாக போயிருந்தோம். அவங்க என்ன நினச்சிட்டாங்க நம்ம அவங்கள தப்பாக காட்டுறோம் அப்படின்னு நினச்சிட்டு கேமராவெலாம் பிடிக்கிட்டாங்க. ஐயோ அதுக்கப்புறம் பேசி கீசி ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சு அப்புறம் இந்த நான் அவங்கள தப்பாலாம் காட்டலங்க அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் வாங்கிட்டு வரத்துக்குள்ளேயும் போதும் போதும் ஆயிடுச்சு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் எஸ்கேஆர் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பார்ட் டூக்கு கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பார்ட் ஒன்று காட்டாத நிறைய விஷயத்த பார்ட் டூக்கு நான் காட்டுறேன், கண்டிப்பாக நான் காட்டுறேன். டாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எபிசோட் 2 வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.